ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிருத்வி. த்ரீ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜப்பான். நம்பர் ஒன், ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோன்ற சிட்டில தான் இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் வின் பண்றவங்களுக்கு கொடுக்குற கோல்டு மெடல்ல இருக்கிற கோல்டு எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நாட்டில் வேஸ்டா தூக்கி போட்ட 78,000 டன் எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஐட்டம்ஸ்ல இருக்கிற கோல்டன் ஒயர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5,000 கோல்டு மெடல்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. நம்பர் டூ, நம்ம நாட்டில் எல்லாம் பூனை குறுக்க போச்சுன்னா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க, அதுலேயும் கருப்பு பூனை போச்சுன்னா ரொம்பவே கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜப்பானில் பூனை குறுக்க போனால் நல்ல சகனம்னு கருதுறாங்க. முக்கியமாக கருப்பு பூனைக்கு தான் ரொம்பவும் நல்ல சகனம்னும், அதை தான் எல்லாருமே அவங்க வீட்டில் வளர்த்துட்டு வராங்க. நம்பர் த்ரீ, நம்ம நாட்டில் சிக்னலில் இருக்கிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ, க்ரீன். ஆனால் அதுவே ஜப்பான் நாட்டில் ரெட், எல்லோ, ப்ளூ இருக்குமா? ஸோ இது எதனால் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜப்பான் மக்களுக்கு க்ரீனை ப்ளூ கலராகவே கருதியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த நாட்டு கவர்மெண்ட் இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்ட்டு க்ரீனை ப்ளூவாகவே மாற்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.